ஹலோ, நான் டாக்டர் நந்தினி, பீடியாட்ரிக் சர்ஜன் அண்ட் யூரோலஜிஸ்ட். குழந்தைங்களுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர், மேத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஹானியா. ஹானியாங்கிறது வந்து குழந்தைகள்லயும் இருக்கு, அடல்ட்ஸ்லயும் இருக்கு, பெரியவங்கள்லயும் இருக்கு. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பீடியாட்ரிக் ஹானியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அடல்ட் ஹானியா. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது வீக்னஸ்னால வரக்கூடியது, வெயிட் தூக்கக்கூடாது, படி ஏறக்கூடாது, சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. குழந்தைங்களுக்கு அது ரீசன் கிடையாது. நமக்கு வந்து அந்த டெஸ்டஸ், நம்ம வேறன்னு சொல்றது, இறங்குறதுக்கு கூட வரத்துக்கு ஒரு சாக் இருக்கும். அந்த கனெக்ஷன் வந்து எப்ப வேணாலும் ஓப்பன் அவுட் ஆகலாம். ஸோ அதுதான் குழந்தைங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் இன் ஹானியா. ஸோ அந்த கனெக்ஷன் இருந்து அந்த ஓபனிங் வழியா வயிற்றுல இருந்து கண்டென்ட் ஏதாவது அந்த விதப்பைக்குள்ள இல்ல ஸ்க்ரோட்டம்குள்ள வரததான் நம்ம வந்து ஹர்னியான்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து வெளியில நிக்கிறதா நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு வீக்கமா இருக்கு, நீங்க அருணாக்கொடி கட்டுற இடத்துல, வெய்ஸ் பேண்ட் கட்டுற இடத்துல இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இஃப் யூ ஹேவ் அ டவுட், யூ ஆஸ்க் தி பீடியாட்ரிஷியன், தே வில் கன்ஃபார்ம் தட் டு பி அ ஹர்னியா. அந்த மாதிரி டவுட் இருந்தா நீங்க வரணும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அது வந்து குழந்தைங்களுக்கு எனி டைம் ஃப்ரம் த நியூ பார்ன், நம்ம ப்ரீ டர்ம் சில்ட்ரனுக்கும், நம்ம குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம 18 இயர்ஸ் வரைக்கும் உள்ளதுதான் நம்ம பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் வந்ததுன்னா அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைனா இருக்கும். இப்ப அது மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணணும்? சோ வந்து வந்து போயிட்டு இருக்க வரைக்கும் அதை எல்லாரும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோ உள்ள வர்ற இன்டெஸ்டைன் சம்டைம்ஸ் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து குழந்தைக்கு வலி வர ஆரம்பிச்சிடும், குடல் அடைச்சிக்கும், அப்ப வந்து குழந்தை சாப்பிட்றதெல்லாம் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். தட் பிகம்ஸ் அன் எமர்ஜென்சி. அப்ப ஹெர்னியா அடைச்சிக்கிச்சு, அப்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப எமர்ஜென்சியா நம்ம அந்த கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம சர்ஜரி எடுக்கணும். யூஸ்வலா த டைம் லேக் வாட் வி சே இஸ் பிட்வீன் 0 to 6 hours. அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட வந்து அதை ரெடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா யூ சப்போஸ் டு கன்ஃபார்ம் வித் பீடியாட்ரிக் சர்ஜன், உங்களுக்கு ஹானியா இருக்கா இல்லையா, குழந்தைக்கு இருக்கான்னு பாக்கணும். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் லைக் அ குவாசி எமர்ஜென்சி. நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு அட் தி ஏர்லியஸ்ட் பாசிபிள் டைம்ல நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணிடணும். ஆப்ரேஷன்னா மேஜர் ஆப்ரேஷன் கிடையாது, டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். வேற அந்த வயிற்றுக்கும் கீழக்கும் உள்ள கனெக்ஷனை நம்ம ஆப்ரேட் பண்ணி ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்க வயிற்றுல இருக்க கண்டென்ட்ஸ் வெளியில வராது. ஸோ சேம் டே சைல்ட் கேன் பி ரன்னிங் அரவுண்ட். அதை தான் நம்ம வந்து டே கேர் சர்ஜரின்னு சொல்றோம். ஸோ காலையில வருவோம், ஆப்ரேஷன் பண்ணுவோம், 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம், சாயந்தரம் குழந்தை நார்மலா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கலாம். திஸ் இஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ சப்போஸ் இஃப் யூ வெயிட் ஆர் யூ ட்ரை டு போஸ்ட்போன், தானா க்ளோஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா க்ளோஸ் ஆகாது. இட் ஹேஸ் டு பி ஆபரேட்டட். அது ஆபரேட் பண்ணினா மட்டும்தான் சரியாகும். ஸோ அதனால பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை தள்ளி போடாம இட்ஸ் பெட்டர் யூ அட்டெண்ட் இட் ஏர்லி, ஸோ தட் நம்ம ஒரு எமர்ஜென்சியில மாட்டாம நம்ம சர்ஜரிக்கு வந்துட முடியும்.